பிரபல நடிகரும் இயக்குநருமான பிரதாப் போத்தன் மறைவுக்கு ஏராளமான திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரபல நடிகரும் இயக்குநருமான பிரதாப் போத்தன் வயது மூப்பு காரணமாக காலமானார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் தூக்கத்திலேயே இறந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மூடுபனி, அழியாத கோலங்கள், பன்னீர் புஷ்பங்கள் உட்பட தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தியில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் பிரதாப் போத்தன் நடித்துள்ளார். இவரது உடலுக்கு நடிகர் கமல்ஹாசன், இயக்குனர் மணிரத்னம், மனோபாலா, நடிகை கனிகா, சந்தான பாரதி, ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் உள்ளிட்ட ஏராளமான திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். என்னோட முதல் படத்துலேருந்து தெரியும், அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சினிமா மேலே பெரிய ஆர்வம் உள்ளவர், ரொம்ப சந்தோஷமான ஒரு நபர் அண்ட் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அவர் வந்து டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவோம். இதையடுத்து பேட்டியளித்த நடிகை பூர்ணிமா பாக்யராஜ், பிரதாப் போத்தன் மறைவு திரையுலகத்திற்கு பேரிழப்பு என வேதனை தெரிவித்தார்.